மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன பகுதியில் கான்ஸ்டிபேஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த பகுதியில் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் முதல் 3 மாதங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் சில பேருக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, வாமிட் இருக்காது, எதுவுமே இருக்காது, ப்ரெக்னெண்ட்டான மாதிரியான ஒரு எந்த ஒரு சிம்டமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம வந்து சும்மா விட்டு வைக்கிறது இல்லை. நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற அம்மாவோ இல்லை பாட்டியோ யாராவது வந்து ஒருத்தவங்க என்ன எதுவுமே இல்லையா, அப்போது ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க பேபி, ப்ரெக்னென்ட் ஆனால் கண்டிப்பாக வாமிட் இருக்கணும், தலை சுற்றணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு ப்ரெக்னென்சியும் ஒரு ஒரு மாதிரி. ஈவன் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இருந்த எந்த சிம்டமே செகண்ட் ப்ரெக்னென்சியில் சில பேருக்கு இருக்கிறது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் நான் ஹாப்பியாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தேன், இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு நிறைய கஷ்டமாக இருக்குது, எப்போவுமே வாமிட் இருந்துகிட்டே இருக்குது, தலை சுற்றிட்டே இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஒரு ப்ரெக்னென்சியும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு மாதிரி சிம்டம் இருக்கும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறத விட்டுட்டு அந்த ப்ரெக்னென்சியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில பேருக்கு முதல் 3 மாதத்தில் வந்து தலை சுற்றுறது மாதிரி வாமிட் பண்ணுறது, காலையில் ஏந்திரிக்கவே முடியாது, ஏந்திரிச்ச உடனே வந்து ப்ரெஷ் பண்ண முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் மட்டும்தான் இது இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி வாமிட்டிங், கிட்டினஸ் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் மட்டும் இருக்கும். பெட்லேருந்து ஏந்திரிக்கும் போது அப்படியே டக்குன்னு ஏந்திரிக்காமல் ஒரு பக்கம் திரும்பி மெதுவாக ஏந்திரிச்சிட்டு பெட் பக்கத்துலேயே வந்து எதர் நீங்கள் வீட்டிலே பேக் பண்ணுவீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது பேக் பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்டருந்து பிரெட் அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். கடையில் இருக்கிறத நான் ஏன் மென்ஷன் பண்ணலைன்னா அதில் நிறைய இம்ப்ரூவர்ஸ், பிரெட் இம்ப்ரூவர்ஸ் போடுறாங்க. பிஸ்கெட் சாப்பிட்றதும் சரி, ரஸ்க் சாப்பிட்றதும் சரி, நல்லது தான். ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்கா வெளியேருந்து வாங்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஹோல் வீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலேயே நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறத பார்க்க முடியுது. உங்கள் வீட்டில் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். இல்லைன்னா லட்டூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஹோம்மேட் லட்டூஸ் அகேன். கடலை மாவு உருண்டை தானே வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அகேன் நிறைய வீட்டிலே நிறைய பேர் பண்ணி செல் பண்ணுறாங்க ஹோம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க. ஹோம்மேட் லட்டூஸ் சாப்பிடலாம். இல்லை நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பாட்டிலில் மிக்ஸ்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த நட்ஸை சாப்பிட்டா குழந்தை ஜாஸ்தி வெயிட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஆல்மண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா, பாதாம் சாப்பிட்டா குழந்தை பெருசாகிடும், குழந்தை வந்து வாய் வழியாக வராது, இதனால் நீ நட்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்துமே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா போர்ஷன் கண்ட்ரோல். இது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு நாளைக்கு 12 ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான், ஒரு 12-15 ஆல்மண்ட்ஸ் நீங்கள் த்ரூ அவுட் த டே சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ரோஸ்டட் பீனட்ஸ் கூட எடுத்துக்கலாம், வறுத்த வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது பெட்லேருந்து எந்திரிக்கும் போது பெட் சைட்லேயே வச்சுட்டு அதை எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டமக்கில் சில பேருக்கு வந்து ஆப்பிள் சாப்பிட்டா பிடிக்கும், பனானா சாப்பிட்டா பிடிக்கும், நட் சாப்பிட்டா பிடிக்கும், ரஸ்க்கு இல்லை பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே ஹோம்மேடாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டோர் பாட்டாக இருந்தால் வேண்டாம். ஓகே. ஸோ இது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ப்ரஷ் பண்ணவோ இல்லை தண்ணி குடிக்கவோ செஞ்சீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது இந்த ஆசிடோட ரிஃப்ளெக்ஸ்னால சில பேருக்கு வாமிட் வர்றதை பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் சிக்னஸ்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்வேன். இன்பிட்வீன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஆரஞ்ச் இல்லை ஆம்லா இல்லை லெமன் முசாம்பி இது மாதிரி ஏதாவது புளிப்பாக இருக்கிற ஒரு வெஜிடபிளையோ இல்லை ஃப்ரூட்டே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரபிளி ஆரஞ்சோட ஸ்மெல் இதெல்லாம் வந்து பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து நெல்லிக்காய் வச்சுக்கோங்க. ஸோ இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த வாமிட் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்காது. ஜீரக தண்ணியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் த்ரூ அவுட் த டே எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்லி சேஃப். இது நிறைய போடாமல் ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஸ்மெல் இருக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணி சில பேருக்கு தண்ணி கூட குடிக்க முடியாது, தண்ணி குடித்தாவே ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலான தண்ணி குடிக்கிறத விட இந்த மாதிரி ஜீரக தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஜாஸ்தி வாமிட்டிங் இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் நான் வந்து ஒரு நாளைக்கே ஒரு 30 டைம் வாமிட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை 10 தடவைக்கு மேலே பண்ணுற
பண்ணுறேன், 20 தடவைக்கு மேலே பண்ணுறேன், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, லிப்ஸ் எல்லாம் ட்ரையாக இருக்குது, ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, ஸ்கின் டர்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெஸ் இப்படி பிஞ்ச் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து போகாது. அது மாதிரி ஸ்கின் டர்கர் ரொம்ப லேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக டாக்டரை செக் பண்ணும். ஹைப்பரெமிசிஸ் கிராவிடாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட ஹெல்ப் தேவை. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இதை பற்றி அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.